காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் பிரச்சினையை காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் எழுப்புவதற்கு கர்நாடகா மேற்கொண்ட முயற்சியை தமிழகம் தடுத்து நிறுத்தியுள்ளது. தில்லியில் மத்திய மனிதவள நீர்வள ஆணைய அலுவலகத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைவர் ராஜேந்திரகுமார் ஜெயின் தலைமையில் சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு இன்று முதலாவது கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் மணிவாசன், காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் சுப்பிரமணியன், திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி, தொழில்நுட்பக் குழு உறுப்பினர் பட்டாபிராமன், திருச்சி மண்டல உதவி செயற்பொறியாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல புதுச்சேரி, கேரளா, கர்நாடக அரசின் பிரதிநிதிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆண்டு கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் உள்ள அணைகளில் காவிரி நீர் இருப்பு போதுமான அளவு இருப்பதால் வரும் பருவமழை காலத்தில் எந்த அளவு நீரை பங்கிடலாம் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடகா தரப்பில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை தமிழக பிரதிநிதிகள் நிராகரித்தனர். இந்த பிரச்சினை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் காவிரி மேலாண்மை ஆணையம் இதுபற்றி விவாதிக்கக்கூடாது என்று அவர்கள் எடுத்துரைத்தனர். இதையடுத்து கூட்டம் முடிவுக்கு வந்தது. மீண்டும் ஜூன் 25ஆம் தேதி ஆணையக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.